Hello மக்களே எல்லாருக்கும் வணக்கம் first time பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேக்கப் பிரஷஸும் இல்லாம காஜல் மட்டுமே வெச்சு எப்படி வந்து ஸ்மோக்கி ஐ லுக் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் Welcome back guys. நான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அதாவது ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக் அண்ட் கன்சீலர் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கன்சீலர் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கன்சீலர் எடுத்துக்கோங்க. கன்சீலர் எடுத்துக்கிட்டு ஐ மேக்கப்போட பேஸா வந்து ஃபர்ஸ்ட் நான் கன்சீலர் அப்ளை பண்ணிக்க போறேன். ஒரு மேக்கப் ஸ்பஞ்ச் வச்சு நான் இத வந்து blend பண்ணிக்கிறேன். இல்ல நீங்க கையில கூட பண்ணிக்கலாம் நான் கையிலே பண்ணிக்கிறேன் ஓகே பேஸ் வந்து blend பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு காஜல் இருக்கும் என்கிட்ட வந்து எலி 18 ஓட black காஜல் இருக்கு அதுதான் நான் யூஸ் பண்றேன் உங்களுக்கு ஸ்மோக்கி வந்து blackல தான் வேணும் அப்படின இல்ல நீங்க வந்து எந்த கலர்ல வேணா ட்ரை பண்ணலாம் நீங்க உங்ககிட்ட எந்த ஐலைனர் இருக்கோ ஐலைனர்ல ஒரு ஜெல் ஐலைனர்ல கூட ட்ரை பண்ணலாம் நான் வந்து blackல ட்ரை பண்றேன் இந்த காஜல் எடுத்து என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு லைன் மாதிரி போட்டுக்கறேன் போட்டுக்கிட்டு கை வெச்சு மட்டுமே நான் blend பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட வந்து என்ன சொல்றது earbuds இருக்கும்லையா அத வெச்சு கூட நீங்க பண்ணிக்கோங்க கையை வெச்சு பண்றதை விட earbuds கை வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ பெருசா இருக்கும்லையா earbuds வெச்சு பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா வரும் சோ இது பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் அதே இடத்துல லைன் போட்டுக்கறேன் உங்களுக்கு எங்க வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் அதாவது நீங்க இங்கலாம் ஸ்மட்ச் பண்ணும்போது கையில பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல நோஸ் ஏரியால எல்லாம் வந்து பட்றோம் சோ அதனால அந்த மாதிரி இடத்துல வந்து இத யூஸ் பண்ணுங்க and எங்க உங்களுக்கு அதிகமா blend ஆகணுமோ அந்த இடத்துல வந்து உங்க கையை யூஸ் பண்ணிக்கோங்க and again உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி வர வரைக்கும் நீங்க வந்து காஜல் அப்ளை பண்ணலாம் அதுக்கு ஒரேடியா வந்து இத வந்து ஒரேடியா வந்து அதிகமா அப்ளை பண்ணவேனா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க அப்பதான் வந்து கரெக்ட்டா வரும் So first டார்க்கா இருக்கிற இடத்துல வந்து இந்த ஓரத்துல வந்து நான் ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா இருக்கும் இல்லையா அத வந்து நான் இந்த இடத்துல ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன் கிரீஸ் ஏரியால ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்கும்னா டார்க் ஷேட் டார்க் இன்டென்சிட்டி டு அப்படியே லைட்டா போகணும் மேல வந்து கிரீஸ் ஏரியா கிட்ட லைட்டா போகணும் கண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவா வந்து blend பண்ணுங்க எனக்கு லைட்டா பிரஷர் கொடுத்தாலே கண்ணன் தண்ணி வந்துரும் சோ பார்த்து பண்ணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வந்து ஸ்மட்ஜாக இருக்குது, அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த சைடு ஒரு பட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், மேலே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்பர் வாட்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் காஜல் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கையை வச்சு வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. இப்படி தான் பண்ணணும். நான் வந்து ஒரு ஐயில் பண்ணிவிட்டேன், இன்னொரு ஐயில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் ஐ ரைட் ஐ ரெண்டு ஐலுமே வந்து நான் காஜல் வச்சு ஒரு ஸ்மோக்கியை க்ரியேட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மஸ்காரா. நான் வந்து மேப்லினோட ஹைப்பர் கர்ல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஸோ மஸ்காராவும் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர். நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கைண்ட் ஆஃப் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஹைலைட்டர் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு பவுடர் ப்ரஷ் வச்சு நான் சீக்ஸில் கொஞ்சம் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னொரு இடத்துல வந்து கோல்டன் ஹைலைட்டர் எடுத்து இந்த ஆல் செட். அவ்வளோதான் இந்த ஸ்மோக்கி ஐ மேக்கப் லுக். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காஜல் அண்ட் இயர்பட்ஸ் வேணும்னா இயர்பட்ஸ், இல்லைனா உங்கள் கையே போதும். வெளியிலலாம் ரொம்ப ஸ்மட்ச் ஆகிடுச்சு, ரொம்ப பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இயர்பட்ஸ் தேவைப்படும். மற்றபடி வந்து எந்த ஒரு மேக்கப் ப்ரஷும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இந்த ஸ்மோக்கி ஐ லுக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் அண்ட் டேக் கேர்.